ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா அப்படியே காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக எங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கல்யாணக்கலை ஆரம்பம் கல்யாணக்கலை கொண்டாட்டம் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் ஸோ கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் ஒன்று வாங்க பாருங்களேன் அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி ஸோ நாங்கள் போகும்போதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஆடுகள் ஒரே மந்தையில் சந்திக்கையில் பேச முடியவில்லையே என்ற மாதிரி முருகானந்தன் வந்துட்டார் ஆனால் ஏதாவது பேச்சுப்பா அதான் ஆடுன்னு சொல்லிட்டு இதில் போம்பா அப்படின்னு உள்ளே அனுப்பி விட்டாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் அப்படியே எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருந்தாங்க அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா சாய்பாவை வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்ப இல்லை ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அதனால் அவருக்கும் ஒரு சந்தனம் போட்டு அப்படியே வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரம் வர வரைக்கும் வெயிட் இருந்தாங்க இங்கே வந்து நெல் வாழைப்பழம் தேங்காய் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பூ பழம் இந்த மாதிரி அத்தனை ஐட்டங்களை முக்கியமா வெத்தல பாக்கு இவன் வந்து என்னோட கிளாஸ்மேட் எங்க அத்தை பையன் தான் நாடிமுத்து கிளாஸ்மேட் ஏதோ ஒண்ணுதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காப்ல நேற்று தான் வந்திருக்காப்ல உங்க தம்பி கல்யாணத்துக்காக ஆக்சுவலா கல்யாணம் யாருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் மாப்பிள்ளை வந்து காட்டுறாருங்க மாப்பிள்ள யாரா நம்மளுடைய நான் ஏற்கனவே முடி சொல்லியிருப்பேன் நம்மளுடைய என்எல்ஏடைய வெப்சைட் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னல அந்த வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறவர் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்எல்ஏ என்எல்ஏடைய வெப்சைட்டு டிசைனிங் ஒர்க்கு முடிய போகுது இன்னொரு நாள் நம்ம வெளியில கொண்டு வந்துடுவோம் ஸோ இன்னொன்று வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி நம்ம என்கேஜ்மெண்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய வந்து மாப்பிளையை பார்த்துருந்தீங்க அவருக்கு தான் கல்யாணம் அவருக்கு தான் நீங்க அப்பெல்லாம் என்ன சொல்லியிருந்தீங்க மாப்பிள ரொம்ப அழகா இருக்காரு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க சோ இப்போ முகூர்த்த கால் ஓன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த முகூர்த்த கால் இருக்குல்ல அதுக்கு வந்து மாயலை சுற்றி வச்சிருக்காங்க மாயலையே இல்லை இருந்து இலையாப்பா மாயலை சுற்றி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிப்பன் அதில் வந்து பூ வச்சு அந்த ரிப்பனையும் எடுத்து அழகாக மஞ்சள் கலர் ரிப்பனையும் கட்டியாச்சு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தேங்காய் உடச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவ தானியத்தையும் போட்டு அப்படியே சாம்பிராணி காட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முகூர்த்த காலுக்கு இந்த அண்ணா சக்தி அண்ணா இவங்க தான் நம்மளுடைய கோவிலில் பூஜை பண்ணுவாங்க ஸோ அவங்க கையால் அந்த முதல் இதை மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் பூசி அந்த முதல் ஆரம்பத்தை இது பண்ணி விடுறாங்க சாமி விஷயங்கள் இந்த மாதிரி போக்குவரத்து பண்ணும்போது கைலி அவாய்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லலாம் பட் வில்லேஜ்ல இது பழைய பூச்சி நம்ம போய் மாத்த முடியாது இன்னொரு வந்து எல்லாரும் எப்பவுமே எந்த விஷயத்துல இருக்கங்களோ அதோட அப்படியே பாத்துறது ஆமா இப்ப கொஞ்சம் வயசானவங்க இப்ப இந்த அப்பா பாருங்களே எப்பவுமே வேஷ்டி சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வேற இப்ப லுங்கி தான் இவங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபிள் அப்படின்னு போது அதுதான் மத்தபடி வந்து இதை பண்ணனும் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ் கிடையாது எங்களுக்குள்ள

அடடா என்ன அழகாக உடைக்கிறாங்க தெரியுமா தேங்காயை ஒரே அடிதான் அடிக்கிறாங்க அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக உடையுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இது தீபாரதனாம் காமிச்சிட்டு அதாவது அந்த சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க கையால் கீழே இருந்து வாக்கில் தான் எப்போவுமே நம்ம பூசணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பூஜை ரூமுக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்கும்போதுமே கீழேருந்து வாக்கில் வைக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில இருந்து உள்ளே அப்படியே சாமி ரூமுக்கு வரணும்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கீழே இருந்து மேலே போறது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியை தான் குறிக்கும்னு நினைக்கிறேன் கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து போறது அதுக்கப்புறம் இருந்து சாமி அப்படியே வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னன்னா நினைஞ்சு பேசிக்கிட்டே இருக்கேன் ஏய் சொல்லு இதுக்கப்புறம் என்ன எல்லாரையும் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும் என்ன பண்ண சொன்னாங்க கூட்டு வந்து தேங்காய் உடைக்க சொல்றது தேங்காய் உடைச்சிட்டு அங்கே வந்து இது பூசுறது அந்த இது இருக்கிற மரம் வச்சுருக்காங்களா முகூர்த்த காலே அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் இது எல்லாத்தையும் பூச சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ அண்ணனுக்கு வந்து சாமி வந்துருச்சு அது வந்து இயல்பு தான் அது நம்ம வந்து இடம் பொருள் ஏவெல்லாம் வராது அதீத பக்தியோட வெளிப்பாடு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பக்தியின் வெளிப்பாடு தான் அண்ணன் கோழியில் வந்தது ஸோ முக்கியம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகூர்த்த காலை வந்து நம்ம வந்து தொட்டு கும்பிட்டு வைக்கிறதுக்கு வந்து வயசு வித்தியாசமெலாம் கிடையாது நல்ல மனசு இருந்தால் போதும் யார் வேணாலும் பண்ணலாம் ஆமாம் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுல வேற மகி சொல்லிக்கிட்டு இருந்தாரு எப்பா நான் மட்டும் தேங்காய் உடைக்க மாட்டேப்பா ரொம்ப பயமா இருக்குப்பானு நான் ஏற்கனவே தேங்காய் உடைக்கணும்னு சொல்லி கையில தேங்காய் அறுவாலை போட்டுட்டேன் ரெண்டு மூணு அதுக்கு பயந்துட்டு நான் உடைக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து இந்த ஒன்பது வருஷம் என்னை ஏமாத்துனது போதும்னு நினைச்சிட்டேன் இன்னைக்கு போய் உடைக்க மாட்டேன் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி தேங்காய் உடைச்சாருன்னு மட்டும் பாரு இங்க பாருங்க இந்த மண்டையனுக்கு தேங்காய் உடைக்க தெரியாதாமா ஒரே அடிக்கிறாங்க ஆனா தேங்காய் உடைக்கணுமா அப்படின்ட்டு இல்லை தம்பி உடைச்சிருங்க அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை மெதுவாக உடனே தம்பினாங்க சரி நான் போய் இருக்குதுல பெரிய தேங்காய் பார்த்து பயந்து எடுத்து டப்புன்னு உடச்சி உடஞ்சிச்சு ஆஹ் தேங்காய் உடஞ்சிச்சு இதோட நான் முடிவு பண்ணிட்டேன் மானனை இதுக்கு மேல வீட்டில் தேங்காய் உடைக்கிறது நீ தான் அந்த தேங்காய் செல்லு எடுத்து சட்னி அரைக்கிறது நீ தான் வந்து இப்ப வீட்டில எல்லாம் தேங்காய் உடைப்பாங்க அருவாலை உடைக்க மாட்டேன் தேங்காய் கையில எடுத்து மண்டியில நங்குன்னு உடச்சி உடச்சிருவேன் தட்டி உடச்சிருவேன் உடஞ்சது தேங்காய் இல்லை கை மண்டையான யாருக்கு தெரியும் கிட்ட பார்த்தாதானே நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெல் எடுத்து பானையில் போடுவாங்கன்னு சொன்னல இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழகாக போய்ட்டு சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் அந்த முகூர்த்த காலுக்கு வச்சு பொட்டு மட்டும் வச்சுட்டு வந்தோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு கையை கழுவுறது அப்புறம் அந்த கையை இப்படி உதறது கழுவிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்னென்னா எந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க அழகாக துண்டு வச்சுருந்தாங்க அப்போ எல்லாருமே மஞ்சள் பூசிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளையம் சொல்லையுமான்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்திருப்பாங்கல்ல ஸோ அதுக்கப்புறம் அந்த கையை வந்து கழுவக்கூடாது அப்படின்றதுனால டவல்ல துடைச்சிக்கிட்டாங்க ஐதிகம் அது வந்து என்னங்கிறது நம்ம ரொம்ப வந்து ஆமா எதுவுமே இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன ஆசைன்னா கண்டிப்பாக இதை வந்து நான் கேட்டோ இல்லை படிச்சோ தெரிஞ்சுக்குவேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இப்போ இந்த முகூர்த்த கல்வுன்றப்ப நான் இப்பதான் பார்க்குறேன் இந்த மாதிரி நெல் வச்சுருக்காங்க இது வந்து நல்ல தான் அந்த அர்த்தம் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்க ஆசை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதனால பிளீஸ் தெரிஞ்சவங்க வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேடிஸ் ஒரு காலத்துல வந்து கோயில் கலசத்துல பாத்தீங்கன்னா நவதாணிகள் நெல் எல்லாத்தையும் வச்சு வந்து கலசத்துல ஏற்றுவாங்க இதனாலன்னா அந்த ஊர்ல வந்து பஞ்சம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்க அந்த கலசத்துல இருக்க நெல் எடுத்து நாற்று பாவி அதை வந்து அறுவடை செஞ்சு சாப்பிட்டு அவங்களோட பஞ்சத்தை போத்து போச்சு இது போக்கிக்கணும்னு சொல்லுவாங்க தமிழ்ல பேசுறேன் இப்படி பண்ணிட்டியா சார் இவர்தான் மாப்பிள அசோக் குமார் சென்னையில வந்து முக்கியமான ஒரு கம்பெனில வந்து பெரிய போஸ்டிங்ல இருக்காப்புல ஒரு சிறந்த மனிதர் நமக்கு வந்து வெப்சைட் ஃபுல்லாக அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல பெரிய பக்கப்போனம் நமக்கு அவர்தான் இன்னொன்று வந்து இந்த மாதிரி எல்லாருமே சொந்த வந்து வந்து கூடும்போது பார்த்தீங்கன்னா சம ஜாலியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் கேட்கலாம் ஏன் ஒன்று ரெண்டு பேர் நைட்டியில் இருக்காங்கன்னு இவங்க எல்லாருமே அப்படியே தாப்பில் வீடு பக்கத்து வீடு இந்த மாதிரி அதனால் வந்து இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கப்படாது நம்ம தான் தூரத்துலேருந்து போகிறோம் வாயில் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கும் கண்ணில் கொஞ்சம் மையம் இழுத்துட்டு போகிறது எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க எனக்கு இந்த விஷயங்கள் பழகி போச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக அப்படியே சக்கச்ச வேணும்னு போயிட்டு வர்றது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மைக்கில் சக்லாம் போகிறது இன்னைக்கு இந்த பெருசில் போயிடலாம் வந்துட்டேன் அவர் மாதிரி ஆட தெரியாது அதனால் அவர் மாதிரி வரல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி டீ கொடுத்து பராமரிப்பாங்க சே பரிமாறுவாங்க பாருங்க அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க அது சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த அதாவது இந்த விஷயம் முடிஞ்சவொன்னா அடுத்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா காபி டீ மிச்சர் கிராமத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னாக்க வந்தவங்கள வந்து இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்ப வைக்க மாட்டாங்க ஸோ வந்தவங்களை விரும்பினா அனுப்பக்கூடாங்கிறதுக்காக இல்லைனா டீ அவுல்பொரி அப்புறம் வந்து வெள்ளம் போட்டது அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இன்னொன்று நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு இந்த பங்காளி காசுன்னு one சொல்லுவாங்க யார் பங்காளி வீட்டு சைல இருந்து ஃபங்க்ஷன் வந்தாலும் கையில ஒரு 100 ரூபாய் செலவு கொடுத்துடுவாங்க ஆமா யார் வீட்ல அதாவது எந்த ஊர்லலாம் அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு வந்து இங்க வந்து புதுசா தோணுச்சு எனக்கு எது புதுசா தான் இருந்தது நான் நாலஞ்சு வருஷம் நம்ம நிறைய ஊர் போனது கிடையாது இல்ல பட் நீங்க வந்து உங்க உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றத சொல்லுங்க ஆமா இங்க பாத்தீங்களா அப்படியே எல்லாரும் ஜாலியா உட்கார்ந்தட்டோம் இங்க பாருங்க அழகு நீலக்காவை உட்கார்ந்திருக்காங்க கனிமொழி அக்கா உட்கார்ந்திருக்காங்க அங்க போனாவே எனக்கு அந்த திண்ணே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்படியே சேர்த்து அந்த இதையும் எடுத்து வச்சிருப்பாங்க வெண்ணை கிருஷ்ண ஜெயந்தியோட உனக்கு வெண்ணை முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் திண்ணை எதுக்கு வந்துச்சு தெரியுமா அந்த காலத்தில் இல்லை இல்லை அந்த காலத்தில் வந்து எல்லாமே நடந்தே தானே ஒவ்வொரு ஊரும் போவாங்க ஏ அதாவது நம்மளுக்கு இந்த இதெல்லாம் இல்ல வண்டிகள் இதெல்லாம் வந்து கம்மி இல்லைன்னா மாட்டு வண்டி இந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி நடந்தே போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு அப்படி சோர்வாக இருந்துச்சு இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னும் போது அந்த திண்ணையில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு நல்ல கதைகள் நாலு பேசிட்டு அப்படி கிளம்புவாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா தின்ன திண்ணைக்கு போடா வெண்ணன்னு சொல்கிற அளவுக்கு பேச்சை போட்டு பாதி வீட்டில் திண்ணையே பேர் தெரிஞ்சுட்டாங்க பட குடும்பம் நான் தேர்ந்தேன் அப்படின்ட்டு அதில் வேற ஒரு சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நீ எதுக்குள்ள ஏன் வீட்டு திண்ணில வந்து உட்காந்த ஓ வீட்டு வெண்ணில போய் உட்கார வேண்டி தரப்போ சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்த காலம் வந்து நல்லபடியாக எடுத்து ஊனிட்டாங்க இது வந்து நம்ம இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்டாக இருக்கணும் அப்படின்னு சைடில் வந்து காமெடியாக பேசிகிட்டே இருக்கோம் பட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுமே வேண்டிக்கோங்க யாருக்கு புதுசாக கல்யாணம் ஆனாலும் சரி அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்க மாதிரி அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஸோ இங்கே வந்து எங்களுடைய மாப்பிள்ளை அசோக் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கணும் அப்படியே செம்மையாக இருக்கணும் அப்படின்னு உண்மையாகவே நான் என்ன வேண்டிப்பேன் தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே அதாவது இந்த சந்தோஷம் இல்லை இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்றது இருக்கக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையும் எல்லாமே கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்குவேன் அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க ஸோ இன்னைக்கு யார் யார் வீட்டில் இதே மாதிரி கல்யாணத்துக்காக முகூர்த்த பெட்ரோலும் உண்மைங்க பெட்ரோல் கடை உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதை தான் சொன்னேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்விடேஷன் அடிச்சு அப்படியே நம்மளுக்கு அதாவது அங்க நல்ல விஷயத்தோட அடுத்து ஒரு ஆரம்பம்னு இருக்குல்ல அது மாதிரி இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க சோ இன்விடேஷனை முடிச்சுட்டு நான் பாட்டு கச்சு வீட்டுக்கு வந்தேன் இவன் பார்த்தீங்கன்னா நடுவில் நர்சு பிள்ளையை பார்த்துட்டு எப்பா இவளுக்கு செகண்ட் டோஸ் ஊசி குத்துறோம்ப்பா இப்பயோ குத்தி அமைச்சிருங்க நாங்கள் அந்த பிள்ளை சொல்லிச்சு இல்லை வெறும் வயத்தோடு ஊசி போடக்கூடாது சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சரி ஊசி மாட்டுற கவலை அப்புறம் பார்த்துப்போம் முதல்ல நம்மளுக்கு சோறுன்னு சொல்லி ஹோட்டலில் போயிட்டு நல்லா முக்கியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் தோணுச்சு இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு வழி இருக்கே அப்படின்ட்டு நான் சரி ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு பூரினே அடுத்து ஒரு தோசை மகிக்கிட்ட வேறு சொல்கிறேன் இன்னைக்கு ஊசி மட்டும் போடலன்னு மச்சான் நான் இருந்து எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஊசி தான் மச்சான் என்னைக்கு எடுக்குதுன்னு அப்படியே விடலை ரெண்டாவது டோஸ் போட்டே ஆகணும்னு அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி வித்தியாச வித்தியாசமா போகுது இவ்வளோ பெரிய கலர் மாதிரி இருக்கியோ உனக்கு ஊசி வழியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு வந்து மூணாவது டோஸ் போடுறது கேட்டேன் நான் இன்னொன்று ஒரு மாதத்துல எனக்கு பூஸ்டர் ஆமா அவருக்கு பூஸ்டர் போடுவாங்க இன்னைக்கு காம்ப்ளான் குடிச்சா தான் எனக்கு மைண்டு இதுவா போது உடம்பு தெம்பா ஏன்னா அப்பா ஊசி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயம்லாம் இல்லை வேற மாதிரி பயங்கள் தான் என் மனசுக்குள்ள வருது வழியெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து இப்போ குழந்தை பிறக்கும் போது எத்தனை ஊசியை நம்ம உடம்புல ஏத்திடுறாங்க ஒரே பீதியா போச்சு அப்புறம் நான் கேட்டேன் எப்பா ஜுரம் எல்லாம் வராதேன்னு இல்லக்கா வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் இந்தாங்க ரெண்டு மாத்திரை வந்தால் வந்தாலும் அவர்களை போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே வந்தா பாத்துக்கலாம் வரலாம்னா வந்தாம நடிச்சு உனக்கு வேலை வாங்குவோமே அப்படின்ற மைண்ட் செட்ல வந்துட்டேன் சோ யாரெல்லாம் ஊசிக்கு பயம் அதை விட இந்த மாதிரி ஊசிக்கு பயம் அப்படின்றத சொல்லுங்க சோ இந்த வளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க